கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's presence be glorified. இன்றைக்கு சிந்திக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். Today we will move on to God's word. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation 6 அதிகாரம் Chapter 6 9-11 verses. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation 6 அதிகாரம் Chapter 6 அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு மிகவும் எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனமாக இந்த 10th வசனம் காணப்படுகிறது. And when he had opened the 5th seal, I saw under the altar the souls of them that were slain for the word of God and the testimony which they held. 10th verse, and they cried with a loud voice saying, How long, O Lord, holy and true, dost thou not judge and avenge our blood on that dwell on earth? இந்த 10th வசனம் If you see in this term 10th verse அங்கே பலிபீடத்தின் கீழே இருக்கிற இரத்த சாட்சிகள் in the paraphrase if we see அவர்கள் அங்கே சத்தமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். The people are crying out. அவர்கள் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். They are talking to God. அவர்கள் என்ன முறையிடுகிறார்கள்? What they are asking? பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனே, Oh Lord holy and true, நீர் எதுவரைக்கும் எங்களுடைய இரத்த பழியை பூமியிலே இருக்கிறவர்கள் மேலே நீர் வாங்காமல் இருப்பீர்? Till when you will take revenge of our blood on the people who dwell on earth? பூமியில் இருக்கிற நம்மை குறித்து, the people one who are in the earth, பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை குறித்து, the people one who are living in the earth, பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாயிருக்கிறது. In the heaven there is a word. அது என்ன சத்தம்? What is that word? பூமியில் இருக்கிறவர்களை பழிவாங்கும். The people who are there in the earth should be taken revenge. பூமியில் இருக்கிறவர்களை பழிவாங்கும். The people who are being in the earth should be taken revenge. ஒருவேளை நாம் அநேக வருட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். We are being Christians for many years. நாம் ஒழுங்காக ஆராதனைக்கு போகிறவர்களாக இருக்கலாம். We are being good in worship. ஒருவேளை நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கும். ஒவ்வொருவரையும் பார்த்து, பட் சீ ஆல் ஆஃப் அஸ், பரலோகத்திலே இரத்த சாட்சிகள் தேவனை நோக்கி அனுதினமும் முறையிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சத்தம், there is a sound telling that பூமியில் இருக்கிறவர்களே எங்கள் இரத்தத்தை குறித்து அவர்கள் மேல் பழி வாங்கும். Take revenge of our blood on the people who dwell on earth. நாம் இதை குறித்து எதைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? Have you ever thought of it? பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் பரலோகத்திலே இருக்கிற ஒரு சத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். People who are ministering or talking, they will talk of one cry. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே காரியம், பரலோகத்திலே ஒரு சத்தம், அல்லேலூயா, அல்லேலூயா. Everybody say that there is one sound in heaven. உண்மைதான். Yes, it's true. பரலோகத்துல அல்லேலூயா சத்தம் ஓயாமல் துணித்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான். There is a sound in heaven telling hallelujah. ஆனால் அதே நேரத்துல, but அதே சமயத்துல, the same time, இன்னொரு சத்தமும் அங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு சத்தம் அங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. It is being told to John. அதுதான் பூமியில் இருக்கிறவர்களை பழி வாங்கும். That is what take revenge of the people who are living in earth. நாம் என்ன செய்ய போகிறோம்? What are we going to do?
என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? இந்த ரத்த சாட்சிகளுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? What we are going to tell to those people? அதை குறித்து சில காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். So today we are going to talk about that. இனி பரலோகத்தில் மாத்திரம் அல்ல. It's not only in heaven. இனி நியாய தீர்ப்பு நாளிலே. In the days of judgment. அநேகர் பாதாளத்திற்கு இறங்கும் பொழுது. Many people if they go to hell. அவர்களும் சும்மா போக மாட்டார்கள். They also will not go silent. அவர்களும் நம்மை குறித்து குற்றப்படுத்துவார்கள். They also will tell to take revenge on us. அவர்கள் என்ன குற்றப்படுத்த போகிறார்கள்? They are going to tell. ஆண்டவரே, God, இந்த பிரதர், இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நிக்கிற இந்த பிரதர், this brother who's standing to go to heaven, 3 வருஷமா என் கூட இருந்தாரு. 3 years he was there with me. ஆனா எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லி தரல. But he did not tell the word of God. அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தா நானும் கூட அங்க வந்திருப்பேன். If at all he would have been shared, I also would have been a part. என் ரத்தத்தை குறித்து பழி வாங்கும். So my blood he's taken revenge. குற்றப்படுத்துவார்கள். They will accuse us. சபையில் உள்ள விசுவாசி, the people of God who are sitting in church, 50 வருடம் 60 வருடம் சபைக்கு ஒழுங்காய் வந்து கொண்டிருந்த ஒரு விசுவாசி, 50 years and 60 years who have been very true to church, அவன் நரகத்துக்கு போகும் பொழுது, when they go to hell, அவன் ஊழியக்காரனை குறித்து குற்றப்படுத்துவான். He will talk to the pastor. ஆண்டவரே, 50 வருஷம் அந்த ஆளுக்கு சபையில இருந்தேன். 50 years I was there in the church. ஆண்டவரே, நான் 60 வருஷம் நான் தான் மணிக்குண்டெல்லாம் கட்டினேன். 60 years I was there in church. ஆண்டவரே, நான் தான் அந்த பெஞ்ச் எல்லாம் வாங்கி போட்டேன். I only bought clocks and churches in the church. நான் தான் அந்த ஃபேன் எல்லாம் வாங்கி போட்டேன். எல்லாரும் நல்ல குளுக்குளுன்னு காட்டில் இருந்தாங்க. I only bought this fan for the church. ஆனா but எனட்டிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு, he took everything from me. இன்னைக்கு நான் நரகத்துக்கு போறேன், அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு நிக்கிறாரு, பழி வாங்கும். But I am going to hell and he's going to heaven. Revenge, take revenge. ஊழியக்காரன் பரலோகத்துக்கு போக முடியுமா? The pastor cannot go to heaven. போக முடியுமா? Can he go? உன் கூட 3 வருஷம் 4 வருஷம் அல்லது 10 வருஷம் பழகின ஒரு நண்பர், அவன் உன்னை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே குற்றப்படுத்துவானே? The friend who was there 10 years and 12 years, he will stay and he will say to take நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன் அல்லவா? Our God is a God, one who is true and good. ஒருதலை பட்சமாய் நியாயம் தீர்க்கிற தேவன் அல்லவே? He will never be partial. அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன் ஆகும்படியாக. He is a God, one who judges truthfully. மற்றவர்கள் நம்மை குறித்து குற்றப்படுத்தாதபடிக்கு. Nobody should take revenge on us. விசுவாசிகள் ஊழியக்காரனை பார்த்து குற்றப்படுத்தாத படிக்கு. The people who are there in the church should not take revenge on the pastor. நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். We should be true. We should know. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு ஆள் குற்றப்படுத்துவான். Not only that, another person also will do the same. அவன் தான் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச நம்முடைய எதிரி. That's what we all know, our greatest enemy. பிசாசு நம்மை குறித்து குற்றப்படுத்தான். இவன் என்னென்ன பாவங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறான். What an all sin he did, you know? குற்றப்படுத்துவான். So he also will talk against us. இது எல்லாவற்றிற்கும் நாம் விடுதலையாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. We have to get out of all these things. ஏன் இந்த சபையில சில காரியங்களை நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கொடுமையா கொடுக்கறோம் தெரியுமா? Why we give some spicy things in the church, you know? இல்லனா, if not, எனக்கு ஐயோ, for me, for the pastor, இதை என்ன பாஸ்டர் சொல்லல, எங்களுக்கு இப்படி சொல்லி தரல அப்படின்னு நாளைக்கு நீங்கள் என்னை குறித்து குற்றப்படுத்த முடியாது. Tomorrow you should not say against me telling that why this pastor did not tell me this. அதனால தான் முகதட்சணியம் பார்க்காம கொடுமையா சில வார்த்தைகளை நான் கொடுக்கிறது. That's the reason I say straight on the யார் மேலையும் வருத்தம் இல்ல, விரோதம் இல்ல.
not taking revenge on anybody. எந்த சபைகளையும் குற்றப்படுத்துகிறதற்காக அல்ல. We don't want to tell anything bad. சபைகளை உணர்த்துகிறதற்காக மாத்திரம். We just want to just talk to the churches. எந்த ஊழியக்காரனையும் குற்றப்படுத்துகிறதற்காக அல்ல. We don't want to talk against any of the ஊழியக்காரர்களை உணர்த்தும்படியாக. Just we want to tell to the people who are doing ministry. ஒருவேளை நீ ஊழியம் செய்கிறவனா இருந்தால், suppose if you are doing ministry, இந்த தொலைக்காட்சியில நீ இதை பார்த்து கொண்டிருந்தால், if you are seeing this online, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி நிற்கிறது. God is coming, God's word is coming straight for you. நியாய தீர்ப்பின் நாளிலே நீ என்ன செய்ய போகிறாய்? In the time of judgment, what you're going to do? இரத்தப்பழிக்கு நீங்களாக்கி இருக்கிறாயோ? You're going to be revenged by blood. சொல்ல வேண்டிய சத்தியத்தை நீ சரியாய் சொன்னாயோ? You have never shared the things which God has told you. நீ முகத்தாட்சியையும் பாராமல் சத்தியத்தை சத்தியமாய் போதகம் பண்ணினாயோ என்பதை சிந்தித்து பார். You've been partial or you've been very true towards people. அல்லது நீ ஒரு விசுவாசியா இருந்தால், if at all you're the person who are there in church, நீ வசனத்தின்படி வாழுகிறவனாய் இருந்தாயோ, are you a person one who is walking according to the God's word? உன்னை குறித்து இரத்தப்பழி உன்மேல் வராதபடிக்கு, உன்னை குறித்து குற்றப்படுத்துகிறதற்கு ஏதும் இல்லாதபடி நீ வாழ்ந்து கொண்டாயோ? Are you living where people are not against you and against your blood? சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். Just think. சபை ஆராதனை என்பது ஏதோ வந்தோம் ஆராதித்தோம், ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ கோடான கோடியாய் பெருகுவாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God's church is not only giving promises and blessings. அது எல்லாம் இங்க இருக்கு. All things are there. அதை எல்லாம் என் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக வைத்து விட்டார். God has already given to you all. அதையே சொல்லி சொல்லி நாட்களை கடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரனா இருந்தால் நீ கொஞ்சம் சிந்திக்க. I don't want to repeat all these things all the days. இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கான பிரசங்கத்தை நீ செய். People who are not being turned towards God, you have to talk. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். That's what the people who did. அதைத்தான் என் ஆண்டவரும் இந்த உலகத்திலே செய்தார். Even the same thing was done by Jesus Christ. இரத்தப்பழிக்கும், for the revenge of blood, மற்றவர்கள் குற்றப்படுத்துகிறதற்கும், the people who will talk against us, பிசாசு உன்னை குற்றப்படுத்துகிறதற்கும், Satan also should not talk against us, நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், we should be away from that. நாம் என்ன செய்வது? What should we do? அதற்கு பவுல் என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? பவுல் அங்கே தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறதை பார்க்கலாம். So what Paul answers for the questions, what is arising in you? அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தில், you see in Acts 20, 26-27 வசனம், 26-27 verse, இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் இன்றைக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். 26 says that whereof I take you to record this day that I am pure from the blood of all men, for I have not shunned to declare unto you all the counsel of God. நாம் சொல்ல வேண்டிய சத்தியத்தை, whatever we have to share, அதை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் சொல்லிவிடும் பொழுது, if we are not shunning it, if we just tell straight forward, நாம் இரத்தப்பழிக்கு நீங்களாகி இருக்கிறோம். We have been taken off from the revenge of blood. அதே போல விசுவாசிகளும், that's now the people who are there in the church, நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டாயிருந்தும், suppose if there are some situations where you have to share to the people, நீங்கள் அதை சொல்லாமல் இருந்தால், suppose if you didn't do it, அது உங்களுக்கு ஒரு குற்றமாக அங்கே காணப்படும். So that will be some sin against you. அதனால விசுவாசிகளும், that's the reason people who are there in the church, விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் சபையிலே ஏதோ வந்து அங்கே உட்கார்ந்து கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, so here just coming and sitting in the church is not only that, விசுவாசிகள் கற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, people of God not only learn, அவர்கள் வளரும் பொழுது கற்றுக் கொடுக்க வேண்டும். So when they grow on, they also should teach.
அங்கே என் ஆண்டவர் ஊழியத்தை சீஷர்களிடத்திலே கொடுக்கும் பொழுது So when God gives ministry for the disciples நீங்கள் போய் you go உலகமெங்கும் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணி you have to go to the ends of the world and tell about பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து in the name of God and the spirit you need to baptize people அவர்களை சீஷராக்குங்கள் so you have to create them as disciples இந்தய சீஷன் today's disciple நாளைய அப்போஸ்தலன் tomorrow's apostle சீசனாக மாத்திரம் இருந்து கொண்டு போகிறதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல So the disciple should not be as disciples ever. சீசனா இருக்கிறவன் வளர்ந்து அவன் நாளைக்கு அப்போஸ்தலனாக அவன் மற்றவர்களை சீஷர்கள் ஆக்க வேண்டும் So today's disciple is tomorrow's apostle and he loves உலகத்திலே ஏற்படுத்தின ஊழியம் That is what God has created ministry in this world. ஆனால் இன்றைக்கு சபைகளில் நடக்கிறது என்ன Today if you see in other churches சபைகளை இன்றைக்கு நடக்கிற காரியம் என்ன ஐம்பது வருடமானாலும் அறுபது வருடமானாலும் அவன் விசுவாசியாகவே இருந்து கொண்டிருப்பான் அவன் ஒழுங்காக ஆராதனைக்கு வருவான் He comes very good to church. Alleluia stotram ellam poduvan. He is a good worshipper. Javam panuvan. He prays. Or sadharana viswasiyaga irundukondarupan. Same disciple. என் ஆண்டவர் அதை விரும்புகிற தேவனல்ல God does not like this. நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. We are not been called for that. நம்முடைய அழைப்பு விசேஷமான அழைப்பு. It's kind of good one. It's kind of rich. நம்மை லேவியராக ஆசாரியராக அழைத்தார். He has called us as Levites. நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to minister. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn. நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். We should be a learner. நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள். That's the reason we are being called. சபையிலே டைம் பாஸுக்காக வந்து உட்கார்கிறவர்கள் அல்ல. So here in churches we are not going to pass the time. அந்த நிலமையிலே ஒருவேளை இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் ஒருவேளை நீங்கள் பல வருடமாக சபையிலே அப்படியாக இருந்து விட்டீர்கள் என்றால் Suppose you the viewer who are sitting the same way in the church இன்றைக்கு நீங்கள் சிந்தியுங்கள் God's word come to you எத்தனை வருடம் நீங்கள் இப்படியே இருப்பீர்கள் How many years you will be the same என்றைக்கு நீங்கள் வளர போகிறீர்கள் When you are going to grow என்றைக்கு நீங்கள் என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய போகிறீர்கள் When you are going to perform what God says என்றைக்கு உங்கள் மூலமாய் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற போகிறது God's will going to accomplish with you நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள் Just know what for we called நாம் அதை செய்யும் பொழுதுதான் நாம் இரத்த பழிக்கு நீங்கலாக்கப்படுவோம் When we do his will then only we are இங்கே பவுல் சொல்லுகிறார் Here Paul says நான் சத்தியத்தை மறைத்து வைக்காமல் முழுவதும் உங்களுக்கு சொல்லிவிட்டபடியினால் ரத்த பழிக்கு நீங்களாக இருக்கிறேன் ஒருவேளை பாரம்பரிய ஊழியத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரனாக நீ இருக்கலாம் நீ ஒரு ஆர்கனைசேஷன்ல கட்டுப்பட்டவனாக இருக்கலாம் உனக்கு தேவையானது உன்னுடைய ஆர்கனைசேஷனா God here you want your organization அல்லது உன் தேவனுடைய கட்டளையா or you want to or you want to do God's law or you want to take of God's law organizationக்கு எதிராக எழும்ப சொல்லவில்லை I'm not telling you to go against organization organizationக்காக கிளர்ச்சி பண்ண சொல்லவில்லை I'm not going to tell that go fight against சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கம் பண்ணு tell what God says உன் ஜனங்களை நீ வளரச் செய் you make your people grow un janangal valarndu avargal chelithu avargal kani kodukkatum people should grow prosper and they should be fruitful en aandavar or akthi marathai kondu thraksha thottathile naatti adile kaniye edar paartha so god just planted a fig tree in the olive garden சபையிலே கொண்டு நாட்டப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியிலும் என் ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிற தேவன் So whoever has been planted in the church God wants them to be fruitful அதிலே கனி இல்லாமல் போகும் பொழுது If it has not been fruitful அவர் அதை முறித்து அக்கினியிலே சுட்டெரித்து போடுவார் So cut off and put it into the fire உன்னுடைய சபையிலே வைக்கப்பட்டு நாட்டப்பட்ட ஒரு விசுவாசி அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது suppose if one of your disciple is going to be put into that அந்த இரத்தப்பழியை உன்னிடத்திலே வாங்குகிறதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அந்த இரத்தப்பழி உன் தலை மேலே இருக்கும் என்பதை மறந்து விடாதே it will come on you and God is going to do it
அதனாலதான் பவுல் சொல்றாரு, that's what Paul says, நீங்கள் ஆக்கினை தீர்ப்படையாத படிக்க, you don't want to be taken revenge, ungalil aneger podagaraga adirpeergalaga, many of you all don't become pastors, ooliyam velaiyaatta karyam alla, ministry is not kind of that, en aandavarudaiya ooliyam ஒரு சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. Don't think it's very simple to do ministry. ஊழியக்காரன் தேவனுடைய உக்கிரணக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. God's person or the pastor's kind of. இதைக்கு ஒருவேளை நீ பெருமைப்படலாம், என்னுடைய சபையிலே 1000 ஆத்துமாக்கள் இருக்கிறது. If at all you're very proud telling that I have thousands of disciples. நீ சொல்லலாம், என்னுடைய சபையிலே 5000 ஆத்துமாக்கள் இருக்கிறது. There are 5000 people in my church. பெருமையாய் சொல்லலாம், அதே நேரத்தில் நீ ஒன்றை சிந்தித்துக் கொள், எத்தனை அதிகமாய் உன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அத்தனை அதிகமாய் உன்னிடத்திலே கணக்கு கேட்கப்படும். ஆயிரம் ஆத்துமாவை உன்னிடத்திலே தந்திருக்கிறார் என்றால் உன்னை நம்பித்தான் தந்திருக்கிறார். உன்னை அவர் நம்பினபடியினாலே தான் 1000 ஆத்துமாவை உன்னிடத்தில் தந்திருக்கிறார். God trusted you, he gave it. நீ அந்த 1000 ஆத்துமாவுக்கு பொறுப்பு. You are responsible for the 1000. அந்த 1000 ஆத்துமாக்கள், the 1000, ஒரு ஆத்துமா கெட்டு போனாலும், if at all one vanishes, அதை உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். God is going to take an account from you. அதனாலதான் பவுல் சொல்றாரு, that's what Paul says, நாம் சத்தியத்தை மறைக்காமல் போதித்தபடியினாலே, we don't want to hide anything which is there, இரத்தப்பழிக்கு நீங்களாக, we just want to go out of the revenge. கர்த்தர் நம்மை ஏன் ஊழியத்திற்கு அழைக்கிறார்? Why God is calling us to the ministry? எதற்காக இந்த ஊழியம்? Why God chose us? இன்றைக்கு அநேக ஊழியங்கள் சங்கம் நடத்துகிறது போல நடந்து கொண்டிருக்கிறது. There are a lot of ministries which are like small, ஒரு ஆர்கனைசேஷனாக நடந்து கொண்டிருக்கிறது. It's just like an organization. ஆனால் என் ஆண்டவருடைய ஊழியம், it's not that kind of ministry. ஒரு ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஊழியம். It's kind of special thought what God has given. நீங்கள் எபேசியன்ஸ் எபேசியர் 4 அதிகாரம், if you want to Ephesians chapter 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, then it says, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படிக்கு. And he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. அங்கே விசுவாசிகள் அவர்கள் பூரண புருஷராக வேண்டும். For the perfecting of the saints, for the work of ministry, the disciple has to become a saints. நாம் சபையிலே வந்து கொண்டிருக்கிற நீங்கள், we whoever are coming to church, இந்த சபையிலே நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால், whoever is worshiping, நீங்கள் வந்தது போலவே இருந்து விட்டீர்களானால், suppose if you stay as how you come, நாம் பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன், we are not worthy. ஆனால் நீங்கள் வளர்ந்து பூரணப்பட்டு பூரண புருஷர் ஆகும் பொழுது, suppose if you all grow, multiply and be fruitful, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்தை செய்கிறேன் என்பதற்கு சாட்சி. Then I am the one who's been chosen and my ministry is also chosen by God. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும், suppose whoever doing in ministry you seeing this, ஒரு விஷய சிந்தித்து பாருங்கள், just think for a while, நம்முடைய சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் பூரண புருஷராய் இருக்கிறார்களா? All the people who are being given to us, அவர்களை நாம் பூரணப்படுத்தி இருக்கிறோமா? Are they perfect? Are we creating them as perfect? நாம் அவர்களை வளர செய்திருக்கிறோமா? Are we making them to grow? அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களிலே கனிகள் காணப்படுகிறதா? Suppose if you say that they are being grown, are they fruitful? சிந்தித்து பார்ப்போம். Just think for a while. இரண்டாவது காரியம், அதே அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. The same chapter 12 verse says that for the perfecting of the saints, for the work of the ministry. சீர் பொருந்தும் பொருட்டு. We have to be perfected. இந்த கிட்டத்தொலை வருகிறவர்கள்,
here who was coming pala vidamana anubhavathile irundu varuvargal lot of situations the people may come aanal sabaikkul vanda piragu but when they come here avargal seer porundi irukkargala they have to be perfected அவர்கள் சீர்பொருந்தி இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் so we have to see whether they have been perfect ஒருவேளை நம்முடைய சபையில 5000 ஆத்மாக்கள் இருக்கலாம் there may be lot of disciples in the church 5000 ஆத்மாக்களுக்கும் ஊழியக்காரன் பொறுப்பாளி so for all these 5000 the pastor is அவன் கணக்கு கொடுக்க வேண்டியவன் he has to give account அந்த 5000 பேரும் சீர்பொருந்தி இருக்கிறார்களா should be perfected சபையில அநேக புதிய விசுவாசிகள் வருவார்கள் in the church there are a lot of newcomers அவர்கள் குழந்தைகளை போலவே இருந்து விடாதபடிக்கு they should not be like babies அவர்கள் பலவீனர்களாய் இருந்து விடாதபடிக்கு they should not be lost in strength அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு they should not be tempted அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும் they should be fullest in Christ இங்கே வசனம் சொல்லுகிறது நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றிலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் that we henceforth be no more children tossed and fro and carried about with every wind of doctrines by the sway of men and the cunning craftiness whereby they lie in wait to deceive நாம் சபையிலே வந்திருக்கிறோம் here we have come to church வரும்போது நாம் ஒருவேளை சத்தியம் தெரியாதவர்களாக கூட வந்திருக்கலாம் we would have been not knowing the word of god and would have நாம் ஒரு குழந்தையை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம் like children like a baby நாம் ஒரு வளராத நிலை வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையிலே இந்த இடத்துல வந்திருக்கலாம் there may be no growth ஆனால் இந்த இடத்துல வந்த பிறகு but after coming here நாம் வளர்ந்திருக்கிறோமா we have been grown இந்த இடத்துல உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படுகிறது so there is word which has been given இந்த சத்தியத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களோ are you been realizing this word இந்த சத்தியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே அசை போட்டு are you been taking all these words which has been given அதுள்ள ஆழமான சத்தியங்களை அதன் சாரை நீங்கள் உறிந்தெடுத்திருக்கிறீர்களோ taking of the juice what is there in the word அப்படி நாம் எடுத்தோமானால் நாம் வளர்ந்திருப்போம் suppose if you have taken that means that you have grown ஊழியம் செய்கிறவர்களும் the people who are doing ministry தங்களுடைய சபைகளிலே இருக்கிற the people who are there in the church விசுவாசிகள் ஒருவேளை அவர்கள் சத்தியம் தெரியாதவர்களாய் இருக்கலாம் the disciples who are there in the church may not know what is god ஆனால் அவர்கள் உன் சபையிலே வந்து இருந்த பிறகும் சத்தியம் தெரியாதவர்களாய் இருந்தால் but after coming to a church if they don't know what is true நீ பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன் you are unworthy ஆனால் உன் சபையிலே வந்த பிறகு அவர்கள் வளர்ந்திருந்தார்கள் என்றால் after coming to your church if they are grown அவர்கள் எப்படி வளர்ந்திருக்க வேண்டுமா how they have to be grown சூதும் வஞ்சிக்கிறதற்கும் ஏதுவான தந்திரமுள்ள பலவித போதனைகள் அவர்களை நோக்கி வரும் பொழுது அவர்கள் அதிலே அலைவு படுகிறவர்களாக இருக்கக்கூடாது they should not be tossed to and fro and carried about by every wind of doctrines by the sleight of man and cunning craftiness அப்படி என்றால் உன் சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் so means the people who are there in சத்தியத்திலே தேறினவனாய் இருக்க வேண்டும் they should be good in the word of god சத்தியத்திலே சத்தியத்திலே அவர்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் they should be good in the word of god யாருடைய பொறுப்பு இது whose responsibility it is ஊழியக்காரனுடைய பொறுப்பு it is the responsibility of pastor சபையில இருக்கிற எல்லா ஊழிய விசுவாசிகளையும் all the disciples in the church நீ அந்த நிலைக்கு வளர்த்திருக்கிறாயோ you have to create that experience in them நீ அப்படி வளர்க்காமல் இருந்தா suppose if you are not grown that kind ரத்தப்படி the revenge is on you amen இங்கே நாம் பார்க்கிறோம் பலவிதமான தந்திர உபாயமான போதனைகள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது a lot of doctrines which deceives you அநேக கள்ள போதனைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது there are a lot of doctrines which is making you to tempt அந்த போதனைகள் உன் விசுவாசிகளை தாக்காதபடிக்கு those kind of doctrines should not
hit your children. உன் விசுவாசிகள் அவைகளை அடையாளம் கொண்டு கொள்ளத்தக்க அளவிற்கு those disciples in the church should not take off all those doctrines. அவர்கள் அதை இனம் கண்டு அதை பகுத்தறிந்து விளக்கத்தக்கதாய் they should know what to do and what not to do. அவர்கள் சத்தியத்திலே வளர்ந்திருக்கிறார்களோ என்பதை நீ சிந்திக்க வேண்டும். Are they grown in that way? You need to think. அது இல்லாமல் நீ ஊழியம் செய்து கொண்டிருந்தால் suppose if you do ministry without knowing that இரத்தப்பழிக்கு the revenge தப்ப முடியாது. You will never escape. ரோமர் 10 அதிகாரத்திலே Romans chapter 10 அங்கே நாம் பார்க்கிறோம் 13 முதல் 17 வசனங்களிலே பார்க்கும் பொழுது 13 to 17 verse வசனம் இப்படியாய் சொல்லுகிறது says ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் for whoever shall call upon the name of the Lord shall be saved அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் how then that shall who have not believed God அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் and how shall they believe in him of whom they have not heard பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் and how shall they hear without the preacher அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் and how shall they preach except they have been sent இங்க அடுக்கடுக்காக என் ஆண்டவர் அங்கே உங்கள் கேள்விகளை அங்கே வைத்திருக்கிறார் so God has kept lot of questions in front of you இப்பொழுது நாம் அதை நாம் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுக்க வேண்டும் so now we are going to take it in reverse order அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் and how shall they preach except they have been sent ஒருவன் பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் and how shall they believe in him who are, when they are not அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் if they are not been heard how they are going to preach அவர்கள் விசுவாசியாமல் இருந்தால் எப்படி தொழுது கொள்வார்கள் if they are not believing how they are going to how they will come இங்கே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது அனுப்பப்பட வேண்டும் so they have to be sent யார் அனுப்பப்படுகிறது who should be sent நாம் சொல்ல வேண்டும் நாம் போக வேண்டும் we should go அல்லது நாம் அனுப்ப வேண்டும் or else we should send நமக்கு முடிந்தால் நாம் போய் சொல்லலாம் if you can you can go and tell நாம் முடியாத பட்சத்தில் போகிற அநேகர் இருக்கிறார்கள் அவர்களை அனுப்பலாம் so sometimes there are a lot of people who are going அவர்களை அனுப்பும் பொழுது if you send them அவர்கள் பிரசங்கிப்பார்கள் they will preach அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் கேட்பார்கள் when they preach many will listen அவர்கள் கேட்கும் பொழுது அதை விசுவாசிப்பார்கள் when many listens they will trust அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் தேவனை தொழுது கொள்வார்கள் when they believe they will worship God இதே போல தான் சபையிலும் the same way in the church சபையிலே நீ பிரசங்கிக்காவிட்டால் உன் விசுவாசிகள் எப்படி கேட்பார்கள் suppose in the church if you don't preach how the believers will ஒருவேளை நீ உன்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு பயந்து நீ சத்தியத்தை மறைத்து போதித்துக் கொண்டிருந்தால் suppose if you are just thinking of the organization hide உன் சபையிலே இருக்கிற விசுவாசிகள் எப்படி கேட்பார்கள் how the people of god will அவர்கள் கேட்காமல் இருந்தால் எப்படி விசுவாசிப்பார்கள் they don't hear how they believe அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி தேவனை தொழுது கொள்வார்கள் they don't believe how they preach god or how they worship god அதே போல தான் the same way விசுவாசிகளோ believers சபையிலே வந்திருக்கும் பொழுது when you are in church ஊழியக்காரர் பேசும் பொழுது when the person who is speaking the preacher கவனிக்க வேண்டும் கேட்க வேண்டும் you need to hear அங்கே 17வது வசனம் சொல்லுது விசுவாசம் கேள்வியினாலே வரும் in the verse 17 says so then faith comes by hearing கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் and hearing by the word of god இங்கே நாம் சொல்ல சத்தியத்தை சொல்லும் பொழுது when we tell the word of god நாம் அதை கேட்க வேண்டும் we have to hear அந்த கேட்கிற சத்தியத்தை after hearing that நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் we need to just see or you mean வேதத்தோடு ஒத்து அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் we have to sit in front of the bible and we need to just think about it போதிக்கப்பட்ட காரியம் வசனத்திற்கு ஒத்ததா இருக்கும் பொழுது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் when the preached word is with god then you have to believe in it
அந்த ஒத்திருக்கிற அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் சரியாக தேவனை நாம் தொழுது கொள்ள முடியும், நாம் தேவனுடைய மகிமையை சரியாக கண்டு கொள்ள முடியும். So when you believe only you can worship him, and then only when you can sense his presence. ஒருவேளை இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற குழப்பம், many are here confused, அவர்கள் இருக்கிற இடங்கள், the places where you stay. அநேகர் இன்றைக்கு many லேபிள்களை பார்த்து கொண்டு போய் அநேக இடங்களிலே உட்கார்ந்து விடுகிறார்கள். Just see the label and go and sit. லேபிள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. The label is not going to take you to heaven. எப்படிப்பட்ட சபையிலே நீ இருக்கிறாய், how in which kind of church you are, எப்படிப்பட்ட ஊழியக்காரனிடத்திலே நீ இருக்கிறாய், which kind of preacher you are, அதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். You have to just think about it. ஏதோ இது ஒரு சபைதான், நாம் இங்கே இருந்து கொள்ளலாம் என்று நீ ஒரு குருட்டாட்டமான ஒரு ஆராதனையிலே இருக்க கூடாது. Anyways, this is a church, you just come and blindly sit here. அங்கே எபிரேயர் 13 அதிகாரத்திலே, Hebrews chapter 13, அங்கு 7-9 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, 7-9 it says, அங்கே வசனம் சொல்லுகிறது, the verse says, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, remember them which have the rule over you, who have spoken unto you the word of God, whose faith follows, considering the end of their conversation. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, remember them who rule over you and who has spoken, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். You have to follow their belief. நாம் எங்கோ ஒரு இடத்துல இருந்துவிட்டு ஆண்டவரே நானும் சபையிலே தான் இருந்தேன், so somewhere where we are and we say that no, I am also in the church, நானும் ஆராதித்தேன் என்று சொன்னால் அதற்கு என் ஆண்டவர் பொறுப்பல்ல. If you say that I am worshipper, I am a good person, நீ எந்த இடத்துல இருக்கிறாய் என்பதை நீ முதலாவது அறிந்து கொள். So you have to know where you are first and foremost. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவு, உங்களை நடத்துகிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன், அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவனுடைய நடக்கையின் முடிவு என்ன, அவனிலிருந்து வருகிற கனிகள் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Just you have to think how fruitful your preacher is, how good he is, whether he is walking in God or what. I mean, all these things should be your questions arising in you. எந்த சபையில இருக்கணும், எந்த பாஸ்டர் தெரிந்து கொள்ளணும் என்பது விசுவாசியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. So you are responsible to identify your church and which church you have to go. அது இல்லாம நாம எங்கேயோ போய் இருந்தோம்னா என்ன சம்பவிக்கும் தெரியுமா? If you think that I just go and sit in some church, அநேகர் 9 வசனத்துல சொல்லுது, பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைக்கொண்டு திரியாதிருங்கள். United says that be not carried out with drives and strange doctrines. இன்றைக்கு அநேக இடங்களிலே, many of the places, ஜனங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான வார்த்தைகளை கொடுக்கிறதை அவர்கள் மறந்துவிட்டு, they just forget what they have to give to the people. வெளிப்படையான அநேக காரியங்களை, அநேக டாக்டிரினை அவர்களுடைய சபைக்கென்று வைத்துக் கொண்டு, just they polish them with some doctrines and some laws, அவர்களுடைய சபைக்கென்று சில கொள்கைகளை வைத்துக் கொண்டு அதையே போதித்துக் கொண்டிருக்கிற அநேக சபைகள் இருக்கு. They have some laws towards their churches and they preach. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த சபைகளுக்கு எதிராக வருகிறது. But today God's word is coming to those kind of churches. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, போஜன பதார்த்தங்களிலே நீங்கள் பார்க்கிறீர்களே, நீங்கள் வெளிப்படையான அலங்காரங்களை பார்க்கிறீர்களே, அது அல்ல. For it is not good thing that hereby established with grace, nor with means. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபை. Tell what is truth. வசனத்தை வியாக்கியானம் பண்ணி ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற சபை. The church which gives the meaning, true meaning. ஜனங்களை என் ஆண்டவரிடத்தில் கொண்டு இணைக்கிறதற்கு, அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதற்கு, வேத வசனங்களை அவர்களுக்கு சரியாக விளக்கி கொடுத்து அவர்களை நடத்துகிற சபை. Explain the word of God
which will help the disciples to grow in God and be fruitful. அப்படிப்பட்ட சபையில தான் நீ இருக்கணும். In that kind of church you have to be. அது உன்னுடைய பொறுப்பு. It is your responsibility to choose. எங்கேயோ போய் இருந்து கொண்டு. You cannot sit somewhere. நானும் சபையிலே இருந்தேன். And you can tell that I am also ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் விலை போகாது. I am also worshiping. அதனால தான். That's hard. இரத்த பலிக்கு நாம் எல்லாம் நீங்களாக வேண்டுமானா நமக்கு பொறுப்பெடுக்கிறது. We have to be taken off the blood revenge. நம்மை நடத்துகிறவர்களுக்கு பொறுப்பு இருக்கு. Even the preacher is responsible. அதனாலதான் நீங்க எப்பொழுதும் சபையில அநேக காரியங்களை சொல்லவே ஒரு ஒரு கால் பகுதி கூட இன்றைக்கு நாம் சொல்ல முடியவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். நாம் தொடர்ந்து ஒருவேளை இந்த பகுதியில அநேக காரியங்களை நாம் வருகிற நாட்களிலே சிந்திக்கலாம். இரத்த பழிக்கு நீங்களாக இருக்கிறோமா? Have you been against the blood revenge? ஒருவேளை நீ விசுவாசியா இருந்தால் இரத்த பழிக்கு நீங்களா இருக்கிறாயோ? Suppose if you are a disciple, are you away from the revenge? ஒருவேளை நீ ஒரு ஊழியக்காரனா இருந்தால் நீ உன்னுடைய விசுவாசியுடைய இரத்த பழிக்கு நீங்களா இருக்கிறாயோ? Suppose if you are the preacher, are you against the blood revenge? ஒருவேளை நீ ஆர்கனைசேஷன்ல நீ ஒரு பெரிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கிற உன் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரனுடைய இரத்த பழிக்கு நீங்களாக இருக்கிறாயோ? Suppose if you are a HOD of an organization, are you against the people of the organization? Just think. சிந்தித்து பார்ப்போம். Think. இது சிந்திக்கிற காலம். Here we need to think. This is the time. இனி நாட்களில்லை. You cannot go for godings. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. God's coming is very near. அந்த கோபாக்கினையின் நாள் சீக்கிரத்திலே வருகிறது. He's just furious. அந்த கோபாக்கினையின் நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? What we are going to do in the days of anger? இரத்த பழிக்கு நாம் தப்பித்துக் கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? We are going to escape out of that revenge. அல்லது ரத்தப்படி நம்மை பழி வாங்க போகிறதோ? சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து செயல்படுவோம். Think and work. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless us. Amen. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே ஒரு எச்சரிப்பின் செய்தியை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஒரு முறை கூட சபையில் இருக்கிற விசுவாசிகளையும் அடிமையையும் என்னை போல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்களையும் அநேக இடங்களிலே ஆண்டவரே இருக்கிற பலவிதமான விசுவாசிகளையும் என்னைக்கு நீர் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் நீர் எச்சரித்தபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. அடிமைக்கு கர்த்தர் தொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துல நான் பிறர் முகம் பாராதபடிக்கு, முக தாட்சணியம் பாராதபடிக்கு போதிக்க இன்னும் எனக்கு பலம் தருவீராக. சத்தியத்தை சத்தியமாய் மறைக்காமல் போதிக்க கிருபைகளை தருவீராக. அடிமைக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களும் இரத்த பழிக்கு நீங்களாக இருக்கும்படிக்கு, உணர்வுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவர்கள் தங்களை சிந்தித்து பார்த்து அந்த மகா கோபாக்கினையின் நாளிலே நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படும்படி, ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இதுவரை அவர்கள் ஏதோ அறியாமையிலே இருந்து விட்டாலும் இன்றைக்கு அவர்கள் உணர்வடைவார்களாக. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உணர்த்தி இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களுக்குள்ளே நீ கிரியை நடப்பிப்பீராக. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பார்களாக. வேத வசனத்தின் படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களாக. கோபாக்கினையின் நாளிலே அந்த இரத்த பழிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படும்படி ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. கர்த்தரந்த வார்த்தைகளை நீர் போட்டபடியால் மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் மனவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் அவருடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இருந்து அந்த இரத்த பழிக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சித்து கர்த்தருடைய கோபாக்கினை நாளிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்பட தோக்கதாய், நாம் அவரோடு அரசாளத்தக்கவர்களாய் நம்மை அவர் உயர்த்தி கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.